இருக்கின்ற இடங்களை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்மை படைத்தவரை நோக்கி நாம் ஜபம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா எங்களுக்கு இந்த நல்ல நாளை கொடுத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்குவதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. அப்பா அப்பா, இத்தனை நாட்கள் அப்பா நாங்கள் தாயின் கருவிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்பா எங்களை பரிசுத்தத்தோடு வழி நடத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இயேசுவே அப்பா, உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிற போதிலும் அப்பா எங்களை நீர் அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க அப்பா. யாராலையும் நம்ப முடியாத காரியங்களை நீங்க செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க அப்பா. வித்தியாசமான தயவு செய்கின்ற தேவன் அப்பா நீங்க. அப்பா, இந்த லாக்டவுன் பீரியட்லயும் அப்பா நாங்கள் மூணு வேளை உண்ண உணவும் உடுக்க உடையும் சாமி உறங்க உடைவிடமும் கொடுத்து எங்களை அன்போடு வழி நடத்தி இருக்கிறீங்க. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதமான சந்ததியாக நீர் எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றியோட நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதோ இந்த துதி ஆராதனையை கூட உடைய பாதப்படியில நாங்கள் முற்றிலுமாய் வைக்கிறோம் சாமி. துதிகள்ல பிரியப்படுகிறேன் என்று சொன்ன தேவனே அப்பா, எங்களுடைய போதகர் ஏறெடுக்கிற துதியையும் சாமி அப்பா கூட சேர்ந்து நாங்க ஏறெடுக்கிற துதியும் அப்பா நீர் ஆசீர்வதித்து அருளுங்க ராஜா. இயேசுவே அப்பா, அந்த துதிகள் எல்லாம் ராஜா அப்பா உங்களுடைய பாதப்படியில வந்து சேரத்துக்கு உதவி செய்யுங்க. அதற்கு தடையா எங்களுடைய பாவங்கள் இருக்கும் என்றால் அப்பா ஒரு விசையா நீர் எங்களுக்கு மன்னித்தருளுங்க அப்பா. எங்களுடைய சபை விசுவாசிகள் போதுகர் எல்லாரையும் நீங்க வழி நடத்துங்க அப்பா. அப்பா, எங்கெங்கெல்லாம் இந்த துதி ஆராதனையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் உடைய பிரசனம் கடந்து போகிறதுக்கு நீர் உதவி செய்தருளுங்கப்பா. ஆரம்ப முதல் முடிவு வரைக்கும் இந்த பிரசன்ன இருந்து வழி நடத்திடும் இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையான தேவசனமே. இது இந்த நல்ல மாலை பொழுதற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த இணையதள வாயிலா இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒருமித்தவராய் இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாய் இந்த துதி ஆராதனை வேளையிலே கர்த்தரை துதிப்பதற்காய் மனதார சற்று நேரம் மகிழ்வதற்காய் இந்த உலகத்தின் கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் அதை தூக்கி கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு பாரங்கள் எல்லாவற்றையும் அதை மாற்றி தூக்கி போட்டவர்களா கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அப்படியே அசைவாடணும்னு விருப்பம் உள்ளவர்களாய் கலந்திருக்கிற உங்களோடு இந்த நாள் ஆவியானவர் அவர் உணர்த்துதலை கொடுத்து இந்த இடத்துல மாத்திரம் இல்லை உங்கள் உள்ளங்களிலும் அவர் உலாவி வருகிற தேவனாய் அவர் இந்த நாளில் இருப்பார். எனவே நீங்களும் இந்த துதியாதனை உங்களை முழுமையாக இணைத்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த நாட்கள் நான் திரும்பி பார்க்க விரும்புகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வாரம் ஒரு வித்தியாசமான ஒரு வாரம். சிபிஎஸ்இயாக இருக்கட்டும் இல்லை மெட்ரிக்காக இருக்கட்டும், அந்த தேர்வுகளின் முடிவுகள் எதிர்பாராத நேரங்களிலே திடீரென்று ஆனால் சாச்சரியப்படுத்தும் விதமாய் அது அமைந்திருந்தது. எல்லா மாணவர்களும் அதை பார்த்திருப்பீர்கள். ஒருவேளை மனசில் ஒரு சின்ன சின்ன கவலைகள் கேள்விகள் ஒருவேளை வருத்தத்தின் சூழ்நிலைகள் இல்லை பெற்றோர்கள் நீங்கள் காணப்பட்டாலும் ஒன்று நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், எவ்வளவோ ஆண்டவர் செஞ்சுருக்கார். நினைவோடு இந்த நாளிலே துதியாரில் கலந்து கொள்ள உங்களை விரும்புகிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரியோர்களாகிய நீங்கள் ஒருவேளை உங்களுடைய உலகத்தின் சூழ்நிலைகளை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அழகாக நம்முடைய கர்த்தர் ஒரு வார்த்தையை அவர் மத்தே எழுதின சுவிசேஷத்தில் 11:28 அவர் அழகாய் சொல்லியிருப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை வேற யாராலையும் சொல்ல முடியாது, நம்ம படைச்சவரால் மாத்திரம்தான் இதை அறிக்கை செய்ய முடியும். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இதை பார்த்துருந்தாலும் சரி, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோர்கள் நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை எந்த கஷ்டமோ கண்ணீரோ வியாகுலத்தோட இதுக்கான முடிவு இல்லையா, ஏன் இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் இந்த வருஷம் ஃபுல்லாக போயிடுமா பாஸ்டர், அடுத்த வருஷம் தான் நான் நல்லா இருக்க போகிறேன்னா அப்படின்னு எத்தனைப்பட்ட கேள்விகள் உங்கள் மனசில் இருந்தாலும் சரி, இந்த கேள்விகள் நடுவில் இருந்து என்னாலும் நான் என் ஆண்டவனை துதிக்க போகிறேன்ற அந்த விசுவாசத்தை இன்னைக்கு நீங்கள் நிலைப்படுத்தினவர்களா என் கர்த்தருக்கு நேராய் பாட உங்களை அன்பாய் அழைக்கிறேன். இந்த க்ஷணத்துக்கு அற்புதத்தை செய்ய போகிறேன்னு சொன்னவர் அவர் ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கடி சொல்றது போல ஏன் அந்த அற்புதத்தை இந்த வாரத்திலேயே நான் பார்த்தவனா தான் இந்த இடத்துல உங்க முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, என்னாலும் என் ஆண்டவரை நான் துதிக்க வேண்டும். ஏன்னா அவர் நம்ம பாவத்தை பார்க்கல, நாம் சௌமனாமல் இருக்கிறோம், நாம் பைபிள் வாசிக்காமல் இருக்கிறோம், நாம் சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறோம், நாம் சர்ச்சுக்கு விரோதமாக செயல்படுறோம், இது எதையுமே அவர் பார்க்கலை. பார்க்காதபடி கிருபையை அள்ளி கொடுத்தவராய் இந்த நாட்களிலே சுவாசத்தை நீட்டித்து கொடுத்து, இருக்க இருப்பிடத்தை கொடுத்து, உட்கொள்ள உணவுகளை கொடுத்து, பேச நாவுகளை கொடுத்து, அந்த நாவின் மூலமாய் கர்த்தர் குடும்பங்களை அவர் ஆசீர்வதித்து வேலையை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை
ஒருவேளை வருத்தத்தோடு இந்த நாளில் நீங்கள் இதில் கலந்துருந்தீங்கன்னா நீங்கள் தான் இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக கையை தட்டி நீங்கள் பாட இருக்கிறீங்க. இப்போ என் கூட சேர்ந்த ஒரு சில பாடல்கள் மூலமாக நம்மை படைத்தவரை துதித்து இந்த நேரத்தில் நான் மகிழ இருக்கிறோம். குறிப்பாக அந்த வார்த்தை சொல்வது போல எத்தனையோ கிருபையை எனக்கு அவர் செய்திருக்கிறார். அதை இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். என் ஆண்டவனை என்னாலும் நான் துதிக்கப் போகிறேன் என்ற அந்த வார்த்தைகளை இந்த நாளில் நீங்கள் மனதில் ஆழமாய் பதிவு செய்தவர்களாய் என்னோடு சேர்ந்து இந்த பாடல்கள் மூலமாய் கர்த்தரை துதிக்க அன்பாய் அழைக்கிறேன். என்னோடு சேர்ந்து என்னாலுமே துதிப்பாய், என் ஆத்மாவே என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடலை என்னாலுமே துதிப்பாய், என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதி. நீங்களும் என்னோடு சேர்ந்து நல்ல சத்தமா என்னாலுமே துதிப்பாய், என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். சொல்லுங்க இந்நாள் வரை இன்னால் வரையிலே உன்னத என்னாலும் எத்தனையோ நன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் செஞ்சிருக்கிறார். என்னாலுமே தூரிப்பா சொல்லுங்க இன்னால் வரை இன்னால் வரையிலே உன்னத செய்த இன்னெல்லாம் இன்னாலுமே துதிப்பா என்னாலுமே துதி. சொல்லுங்க என் பாவத்தை அவர் பார்க்கல, பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாருன் பாவங்கள் எத்தனையோ சொல்றீங்களா? பாவங்கள் பாவங்கள் எத்தனையோ இணையாதபடி நீனையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ. சொல்லுங்க இந்த பாலான நோய்களை என்னாலுமே துதிப்பாய், என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். சொல்லுங்க எத்தனையோ கிருபை எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. இப்போ நீங்க மாத்திரம் எத்தனையோ கிருபை என் உயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நல்ல அவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி எத்தனையோ கிருபை என்னுடைய என் உயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்த முனை மூடி நித்த முனை மூடி சுற்றி என்னாலுமே துதிப்பாய். சொல்லுங்க இந்நாள் வரை இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இன்னில் மாவே
சொல்லுங்க என்னோடு வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா வணங்க செய்தியும் சொல்லுங்க வேறுமையான ஆமாதானங்க வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் விளங்க செய்தியும் வேதத்தில் வேதத்தில் காணும் இயேசுவை போற்றிடும் என்னையும் என்னையும் இந்த நாட்களில் சொல்லுங்க கூயவனே கூயவனே படைப்பின் காரண களிமண் உங்களை வாழ்த்துகிறேன். இப்படியாய் அவர் நம்மை பார்க்கிற ஒரு தேவன், குறிப்பாய் காண்கிற தேவன். இந்த நாட்கள்லயும் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒருவேளை நம்மளை அவர் பார்க்கலையோ அப்படின்ற கவலையெல்லாம் உங்களுக்கு வேணும். ஒருவேளை ஏன் இந்த நான் இந்த நாளில் மாணவர்களை வச்சு பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு குறிப்பிட்ட அந்த எதிர்பார்ப்பு நாம் வைத்திருப்போம். அந்த எதிர்பார்ப்பை அவங்க பூர்த்தி செய்யலைன்னு வைங்களேன், மதிப்பெண்களாக இருக்கட்டும் இல்லை அவர்கள் வாழ்க்கையின் பயணங்களாக இருக்கட்டும், நாம் ஒரு விதமான முத்திரையை குடித்து அவங்கள ஓரம் தள்ளிடும். ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஏன் என்னையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன், இந்த உலகம் நம்மளுக்கு ஒரு முத்திரை கொடுத்துருக்கலாம், அவ்வளோதான் இவெல்லாம் வில போக மாட்டான் இவனுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் விலை போகாத பாத்திரத்தையும் விரும்புவார் இல்லாத நம்மையும் அவர் விரும்பி அழைத்து அவர் உயர்த்துகிறவர். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, விலை போகாதவனை மலையின் உச்சியிலே சேர்த்து அழகு பார்க்கிறவர். இந்த நேரத்தில் உங்களையும் நான் இப்படியாய் வாழ்த்துகிறேன். இந்த பாடலின் வரிகளை இப்போ நீங்கள் பாடும் பொழுது உணர்ந்தவர்களாக பாடுங்க. ஏன்னா ஒருவேளை இந்த சூழ்நிலைகளில் என்னை யாருமே நினைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம், யாருமே என்னை யோசிக்கலை அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் விலை போகாமல் ஒருவேளை இந்த சூழ்நிலை நீங்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்கள் தடைகளை நீக்கி உங்களுக்கான உயர்வுகளை அவர் கொடுத்து மேலான பாதைகளை கொடுத்து ஜீவியத்தின் ஆசீர்வாதங்களை சம்பத்துகளை ஐஸ்வர்யங்களை கொடுத்து அவர் இப்பொழுது நீங்கள் நானும் இருக்கிறதை பார்க்கலோ இன்னும் ஆயிரம் மடங்கு என் கர்த்தர் ஏன் இந்த லாக்டவுனில் கூட ஆசீர்வதிக்க ஏன் கர்த்தரால முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உடையவர்களாய் நீங்களும் இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து உணர்ந்தவர்களா விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே விலையில்லாம் கிருபையார் உகந்ததாகி உங்களை நீங்க அர்ப்பணித்தவர்களா. வேலை போகாத பாத்திரம் விரும்புவாரில்லை வேலை உங்க கீருவந்த ஒருவேளை திருமணத்திற்காய் காத்திருக்கிறீர்கள் நீங்கள் என்ன சேர்ந்து வேலை போ. ஒருவேளை படிப்புனால உங்களை தள்ளி வச்சிருக்கலாம், வேலை சரியா இல்லைன்னு தள்ளி வச்சிருக்கலாம்,
ஒருவேளை சம்பளம் நீ சரியா வாங்கலன்னு தள்ளி வச்சிருக்கலாம், உறவுல நீ சரியா இருக்கலன்னு தள்ளி வச்சிருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல நான் சொல்றேன், இந்த விலையில்லாத பாத்திரத்தை நாள் இந்த நாள்ல கிருபை அது மூடத்தக்கதாய், தடைகள் நீங்கத்தக்கதாய். இந்த நேரத்துல உணர்ந்தவர்களை இன்னொரு வாட்டி ஆசை விலை போகாது, விலை போகாது. சொல்லுங்க தடைகள் யாவையும், தடைகள் தம்மை போல் மாற்றிடும், உடைந்த என்னை சொல்லுங்க இன்னொரு தடைகள் யாவும் அர்ப்பணித்தவர்களாய், ஒரு மாற்றம் எனக்கு வேண்டும், ஒரு ஆச்சரியம் எனக்கு வேண்டும், ஒரு அதிசயம் எனக்கு நடக்க வேண்டும் என்று விரும்பி உடைத்து என்னை சொல்லுங்க, குயவனே குயவனே படைப்பின் காரணம், படைப்பின் காரணம் களிமண்ணான கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான சொல்லுங்க, வெறுமையான பாத்திரம் இன்னொரு வாட்டி, வெறுமையான பாத்திரம் விரும்பு தள்ளாமல் நிறைந்தவர்களாய் விளங்க சொல்லுங்க, வேதத்தில் வேதத்தில் காணும் மாத்திரமெல்லாம் இயேசுவை அந்த விதத்திலே இந்நாளில் கொள்ளுமே, குயவனே 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 படைப்பின் காரணம் களிமண்ணா தெரியாம நாம படைக்கப்படலைங்க. அவர் அழைப்பு உங்க மீதும் என் மீதும் இருந்ததுனால தான் படைக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை அதை உணர்ந்து கொள்ளாதவர்களாய் நம் நாட்களை நடத்தி கொண்டிருந்தாலும் ஒரு டைம் வரும், அந்த நேரத்தில் அவரே உங்களை அந்த அழைப்பித்து அவர் என்ன பாதையில் உங்களை நடக்க வைக்கணும்னு அவர் சித்தம் உள்ளவராக இருந்தாரோ செய்கிறவராக இருக்கார். இந்த உலகம் தகுதி உள்ளவனை எதிர்பார்க்கும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துலையும் சிறந்திருக்கிறவனை தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஏன் ஆண்டவர் அப்படி இல்லை, அழைத்தவனை தகுதிப்படுத்தி உறுதிப்படுத்துகிறவன். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், விலை போகாதவனாக நான் இருக்கிறேன், வெறுத்து தள்ளப்பட்டவனாக இருக்கிறேன், எனக்கு நீ யாரும் இல்லை, என்னால் இந்த நிலைமைகளை யார்ட்டையும் சொல்லவும் முடியல, தெரிஞ்சவனாக காணப்படுறேன்னு ஒருவேளை யோசிச்சு இந்த துதியாரதில் இருந்தீங்கன்னா
நாளில் ஒன்றை நினைவுப்படுத்துங்க, என்னை ஆண்டவர் உடைத்து கொண்டிருப்பது உருவாக்குவதற்காய் தான் தவிர கீழே நான் தள்ளப்படுவதற்காய் அல்ல என்பதை நினைத்தவர்களாய் முடிஞ்சா இருக்கிற இடத்துல வெக்கப்படாதபடி முழங்கால் படிட்டு உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு என்னோடு சேர்ந்து உணர்ந்தவர்களாய் இந்த இரண்டு மூன்று வரிகளை மாத்திரம் பாட அன்பாய் அழைக்கிறேன். தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை சொல்லுங்க உடைமை பிள்ளைகள் பார்த்திருந்த கரங்களை உயர்த்தி தடைகள் யாவும் தம்மை போல் உடைத்து உடைமை மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே. மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே. சொல்லுங்க கண்மணி. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளம் கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை உள்ளம் கையில் பொறிந்தென்னை இன்னொருவாட்டி சொல்றீங்களா? கண்மணி போல, கண்மணி போல் என்னை கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. என் வாழ்வியே இசையார் நீ போதும், என் வாழ்வியே நீர் போதும். உலகத்தில் ஆண்டவருக்கு ஈரா யாரும் கிடையாது. உணர்ந்திருக்கிறீங்களா எனக்கு தெரியல. நேரத்தில் அன்பை நினைச்சவங்களா, எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, மழை போன்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது என் கர்த்தர் பணி போல ஒரு செய்வார். அவர் என் வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். அவர் போதும் என்னை தாயை விட தந்தையை விட மேலா என்னை நடத்துவார் என்பது உணர்ந்தவர்களா என்னோடு சேர்ந்து நீர் போதும் என் வாழ்வில் என்ற நாடியம் நம் யாவரும் இணைந்தவர்களா என பாடும். நீர் போதும் என்
வாழ்விலே இசையா நீ போதும் என் வாழ்விலே. இப்ப நீங்க மாத்திரம் நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே இசையா சொல்லுங்க. பலவீன நேரம், பலவீன நேரம் உன் கிருபை உனக்கு போதும், உந்தன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் உணர்ந்த நாம் ராஜா போதும் உன் பலவீன விலகாமல் காப்பவர், விழல் போல விலகாமல் துணை சொல்லா. நீ போதும் இயேசையா, நீ போதும் சொல்லுங்க. தாய் போல தேச்சி, தாய் போல தந்தை போல தோல் மீது என் இயேசையா, தாய் போல தந்தை தோல் மீது என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல சொல்லுங்க. நீ போது ஜனங்களை தலைகளை தாழ்த்தி கண்டே முடி. படைத்தவரை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை இந்த ஊழியத்தை தாங்க நினைத்தால் அதன் காரியங்கள் வெளிப்படும். பயன்படுத்தி உணர்வுள்ள உத்தமத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுங்கள். சிருஷ்டிப்பின் தேவனீர் இந்த நல்ல இரவு பொழுதற்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இம்மட்டுமாய் தகப்பன், தாங்கினதற்காய், சுமந்ததற்காய், கொண்டு சென்று கொண்டு இருக்கிறதற்காய் நன்றியோடு மைத்துக்கொண்டாச்சு. ஒருவேளை மனபாரங்களோ வருத்தங்களோ அது எல்லாவற்றும் இடத்துல இதனால் இறக்கி வைத்திருக்கிறோம். நம்முடைய பாடல்கள் இடைப்பாடுதல்களை கொடுத்திருக்கிறது, சந்தோஷத்தை சமாதானத்தை தந்திருக்கிறது, நம்மிடத்தில் சேர உணர்வை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் கடைசியாய் பாடின பாடல்கள் சொல்வது போல, நீர் ஒருவர் போதும் என்று விலை போகாத எண்ணெயும் விலை கொடுத்து வாங்க நீர் இந்த உலகத்திலே வந்தீர் என்பதை நான் மறக்கவில்லை ஆச்சா. இன்று என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பயன்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும், என்னை உருவாக்கும், உடைத்து என்னை உருவாக்கும், உலகத்திலே உடைத்து உன்னதற்காக உண்மனவனாய் நான் மாற கர்த்தர் கிருபையினால் என்னை தாங்க முடிய வச்சிருக்கிறேன். இப்பொழுதும் தகப்பனே, இந்த இணையதள வாயினாய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு நண்பர்களும் இந்த கருத்தில் ஒப்படைக்கிறோம். இருக்கிற இடத்துல இந்த சமாதானம் அவர்களை சென்றெடுத்தக்கதாய் கிருபையை தாங்க. விசேஷ விதமாய் நாளை மறுநாள் ஓய்வு நாள் தகப்பனே, இன்னும் நாங்கள் இல்லங்களில் இருந்து நாங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். சீக்கிரத்திலே முடிவுகள் இதை கண்டு கொள்ள எங்கள் கால்கள் உம்முடைய சபைகளில் நின்று துதிக்கிறது என்ற அந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய் நாங்கள் சீக்கிரத்திலே எங்கள் நாவுகளின் மூலமாய் அறிக்கை செய்ய
கர்த்தரே எங்களை தகுதிப்படுத்தி உயர்த்தபடியாக ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் காத்தீர், இனியும் என்னை காப்பீர் என்பதை நம்பி இருக்கிறோம் தகப்பனே. நன்மைகளின் ஆசீர்வாதங்களை நாங்கள் அதிகமாய் சுதந்திரத்துக் கொள்ள இருக்கிறபடினால் தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படியாய் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். சமாதானமாய் சந்தோஷமாய் உடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைக்கப்பட்டவர்களாய் பாதுகாக்கப்பட்டவர்களாய் இருக்க கிருபையினால் நீர் எங்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியத்திலே பலிகளை செலுத்துகிற நண்பர்களையும் உடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். சிறுக விதைத்தாலும் தகப்பனே இந்த ஊழியத்தின் அறுவடையாய் பெருக அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை நான் நாட்களை நீர் அவர்களுக்காய் தகுதிப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே எங்களை கரத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். பிரியாத நேசருடைய கரம் எப்பொழுதும் இடத்துல இருந்து எங்களை தாங்கி அது நடத்தட்டும் தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க. எங்களுக்காய் சிலுவையில் மறித்து உயிர் தெழுங்கிற எங்கள் அன்பினாத இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாருமாய் சேர்ந்து நாம் சொல்லுவோம். பரமண்டல இருக்கும் எங்கள் பிதாவே, உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நிசித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்கோற்றலையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் முடிவுகளே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாப்பும் வழி நடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் விசேஷமாய் இந்த இணையதள வாயிலாக இணைந்திருக்கிற இவர்களோடு இந்த ஜனத்தோடு அதிசயங்களாய் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்தாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மாறுவாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்துடன் நாம் காணப்படுவோம். ஒருவேளை மனதில் வருத்தங்களோடு இருந்தீங்கன்னா இந்த துதி ஆராதனை மீண்டுமாக போட்டு பாடல்களை பாடி கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாட்களை உங்களுக்கும் எனக்கும் ஒரு பேராசீர்வாதங்களாய் நடத்தி கொடுப்பார். குறிப்பாய் நாளை மறுதினம் ஓய்வு நாளை உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் அவர் நல்வழிப்படுத்தி நடத்துவார்கள்.